Dear 12th standard business max students, in exercise number 7.2, the last problem, the average number of customers appear in a counter of a certain bank per minute is 2. Average naalum, mean endralum, number lambda endra symbol use pannum 2. Find the probability that during a given minute no customer appears. அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸை வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெறும் ஆவரேஜ் மட்டும் கொடுத்துக்கனால நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் போட போகிறோம். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நோ கஸ்டமர் அப்பியர்ஸ், நோ கஸ்டமர் அப்பியர்ஸ். அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், யாருமே வரலை. யாருமே வரலைன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு மீனிங். யாருமே வரல, ஜீரோ கஸ்டமர்ஸ், அதான் நோ கஸ்டமர்ஸ் இஸ் ஈக்குவல் டு. எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். இ பவர் மைனஸ் 2, லேம்டாவோட ஆன்சர் மைனஸ் 2. 2 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல், அப்போ இ பவர் மைனஸ் 2. 2 பவர் 0னா 1 தான் உங்களுக்கு, 0 ஃபேக்டோரியல்னாலும் 1 தான். அப்போ இ பவர் மைனஸ் 2. இ பவர் மைனஸ் 2 நீங்கள் டேபிளில் போய் கண்டுபிடிக்கணும். இ பவர் மைனஸ் 2 டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, 1 பை இ பவர் 2 தான் எடுக்கணும். நீங்கள் எக்ஸ்போனன்ஷியல் டேபிள் புக் பேக்கில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே ஒரு ரோ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 0.00, 0.01 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இ பவர் 2 கண்டுபிடிக்கிறதுனால ஃபஸ்ட் இந்த ரெண்டாம் நம்பர் பக்கத்துலேயே 2.00 இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், அதாவது 7.389 இருக்கும். ரெண்டாம் நம்பருக்கு நேராக 0.00 தான் 2, அதோட வேல்யூ 7.389. நான் 1 டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆன்சர் வருது நமக்கு, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 0.1353. இப்போ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, 3 or more கஸ்டமர்ஸ் அப்பியர்ஸ்னு கேட்டிருக்காங்க. Probability of X, 3 or more. அப்போ 3, 3 மேலேயும் கேட்டிருக்காங்க. 3, 3 மேலேயும், 3, 3 மேலாம் 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கும். எங்கே போய் முடியும் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா 1 - 3, 3 மேலே வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு 3 விட கம்மி வேண்டான்னு அர்த்தம். 3 விட கம்மி வேண்டானா என்ன அர்த்தம்னா 0 வேண்டாம், 1 வேண்டாம், 2 வேண்டாம், அவ்வளோதான். 3 இதுலேருந்து வேணும் உங்களுக்கு, அதனால் இது வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ 1 - ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வச்சு சேம் ஃபார்முலா. அப்போ இ பவர் மைனஸ் 2, இ பவர் மைனஸ் 2, இ பவர் மைனஸ் 2, ஏன்னா லேம்டா வந்து 2 தான் நமக்கு. அப்போ 2 - 0 ஃபேக்டோரியல், அதே மாதிரி இ பவர் மைனஸ் 2 - 1 ஃபேக்டோரியல். இங்கே இங்கே மட்டும்தான் எக்ஸ் மாறும், இங்கேயும் இங்கேயும் இந்த இடம் மட்டும்தான் மாறும். அதனால் 0, 0, 1, 1 போட்டால் இன்னொரு 2, 1 போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. இ பவர் மைனஸ் 2, 2 - 2 ஃபேக்டோரியல். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுற வேண்டியதான் நீங்கள். இப்போ 1 - இ பவர் மைனஸ் 2 காமனாக இருந்தால் வெளியில் எடுத்துருங்க. 2 - 0 - 1, 1 0 ஃபேக்டோரியல்னாலும் 1 தான். 2 - 1 - 2, 1 ஃபேக்டோரியல் 1. 2 ஸ்கொயர்னா 2 × 2, 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 1 - இ பவர் மைனஸ் 2. 1 - 1 - 1, 2 - 1 - 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 - 1 - 2 தான் வருது. அப்போ 1 - e - 2 இதை கூட்டினீங்கன்னா 5 ஆகிடும். இ பவர் மைனஸ் 2 வேல்யூ தான் தெரியும் உங்களுக்கு, 0.1353 × 5. அப்போ இது நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 0.6765. அப்போ 1 இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி 0.3235. 0.3235 இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.